வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இன்க்ளூடிங் டுடே எனக்கு வந்து சில கால்ஸ் வருது ரிகார்டிங் இந்த மார்ச் 2024 டுவெல்த்து முடிச்சுட்டு ஜானுக்கு சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா அகாடமிஸில் படிச்சிருக்காங்க. அங்கே வந்து போர்ஷன்ஸ் முடிக்கலை ஜான்வரி எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து அந்த பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக என்கிட்ட பேசுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்லை, பேரண்ட்ஸ் தான் பேசுகிறாங்க. ஸ்டேட்டிங் இந்த மாதிரி ஜான்வரி எக்ஸாமுக்கு பொண்ணோ பையனோ, மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் இது வரைக்கும் பேசுனதுலலாம், பொண்ணும் ரொம்ப பயப்படுது, ஏன்னா போர்ஷன்ஸே முடிக்கல அவங்க, டெஸ்ட் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டெய்லி ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கிளாஸ் வைக்கிறாங்க, கடைசி ஒரு 4 நாள் 5 நாளா இப்படி போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அண்ட் என்கிட்ட வந்துட்டு உங்களோட கிளாஸஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் சொன்னேன். ஆக்சுவலி நம்ம ஜான்வரி பேட்சை வி கம்ப்ளீட்டட் இன் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக், அதாவது ஏப்ரல் மாதம் பேட்ச் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் பேட்சை முடித்தோம். இது வந்து ஜான்வரி செப்டம்பர் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே அந்த போர்ஷன் முடிச்சிட்டோம். ஒருவேளை ஜான்வரிக்கு அவங்க எக்ஸாம் எழுதாக இருந்தால் அக்டோபர்லேருந்து 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். செப்டம்பர் எக்ஸாம் எழுதாக இருந்தால் ஆகஸ்ட்லேயே அவங்களுக்கு ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இன்னொரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சு 2 100 மார்க்ஸ் டெஸ்ட் வச்சு அவங்கள செப்டம்பர் கம்பிச்சோம். அண்டு செப்டம்பர்லேயும் ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அண்டு ரிசல்ட்டில் சொதப்பினவங்களுக்கு சரி இது ஒரு ட்ரையல்ஸ் தான், பிகாஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜான்வரிக்கு தான் படிச்சுட்டு இருந்தீங்க, சரி ஜான்வரி எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இதுதான் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. ஸோ நம்ம அகாடமிலையுமே ஏன்னா செப்டம்பர் பேட்ச் இருக்கும்னு நம்மளே நினச்சி பார்த்ததில்ல, பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணி மே மாதத்தில் தான் நமக்கே தெரிய வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க செப்டம்பர்லன்னு சொல்லிட்டு. சரி எழுதிட்டோமே, எவ்வளோ பேர் எழுதுறமோ ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி இப்போ எழுதிட்டுவாங்கன்னு சொல்லி அது சில பேர் கிளிக் ஆச்சு. அதனால தான் நான் அந்த செப்டம்பர் அட்டம்ப்ட்டை ஒரு அட்டம்ப்டாக கன்சிடர் பண்ணி வீடியோ போடல, பிகாஸ் ஆக்சுவலி இந்த பீப்புளெலாம் வந்துட்டு ஜான்வரி தான் எக்ஸாம் எழுத போகிறதா பிளான். ஆனால் நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி முன்னாடியே முடிச்சிட்டோம் போர்ஷன்ஸை, அதுக்கப்புறம் டெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். திருப்பி ரிவிஷன் கிளாஸும் எடுத்தோம், திருப்பி அக்கௌண்ட்ஸ்க்கெலாம் ரிவிஷன் கிளாஸ் போச்சு. கிட்டத்தட்ட செப்டம்பர் எண்டு வரைக்கும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட செகண்ட் ரிவிஷன் கிளாஸ் கூட போச்சு. ஒருவேளை இப்போ உங்களோட பசங்களோ இல்லைனா ஸ்டூடெண்ட் இதை பார்க்குறீங்க அப்படின்னா, சார் எனக்கு ஜான்வரியில் கான்ஃபிடன்ஸ் இல்லை, இப்போ உங்கள் அகாடமியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். ஆனால் சி உங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அண்டு நீங்களும் வந்து அந்த மனப்பக்குவத்தோடு இருக்கணும். சரி ஓகே இந்த அட்டம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சும்மா போய் எழுதுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சி வாழ்க்கையில் நீங்கள் ஃபெயிலியரே பார்க்கல, உங்களுக்கு நீங்கள் சும்மா போய் எழுதினா கூட அது ஒரு மன உளைச்சல தான் தரும் அந்த ஃபெயிலியர்ன்ற ரிசல்ட் பார்க்கும்போது. ஸோ எதையோ ஏனோ தானோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்டாக தரவா இருந்தேன், ஒரு சப்ஜெக்ட் நான் போய் ட்ரை பண்ணுறேன்னா கூட பரவாயில்ல. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்த பசங்க மேக்ஸை அட்லீஸ்ட் ஒரு 5 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதாமலாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதின பசங்க போயிட்டு சும்மா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது பெருசாக ஒரு ப்ளோ கொடுக்கும். அண்டு கொஞ்சம் மனப்பக்குவத்தோடு இருக்கணும், நீங்கள் சும்மா ஏதோ எழுதணுமேனு எழுதக்கூடாது, எழுதினா பாஸ் ஆகணுன்ற மாதிரி நல்லா படிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக. இப்போ டுவெல்த்துலாம் எப்படி போய் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த மாதிரி தான் சிஏ எக்ஸாமும் கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். சி மார்க்கு டுவெல்த்து வரைக்கும் அந்த 90% 95% எடுக்க முடியாது, மார்க் இன்னும் 50-60% தான் வரும். ஆனால் அதுக்கே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் லெவலில் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், இதுதான் மெயின். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஓகே சரி நீ வேணா இன்னொரு அகாடமியில் படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் இது வரைக்குமே அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிட்டத்தட்ட 40,000 ரூபா 50,000 ரூபா கிளாஸுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, ஹாஸ்டலுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா அவங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷனுக்கே செலவு பண்ணிட்டாங்க. இதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, பட் வேறு வழி கிடையாது. எல்லா பேரண்ட்ஸும் இன்றைக்கி வெளியூர்லேருந்து பசங்களை வந்து சென்னையில் வந்து தங்கி படிக்க வைக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு 15,000 ரூபா கிட்ட செலவு பண்ண தான் செய்கிறாங்க, வேறு வழி இல்லை பேரண்ட்ஸ்க்கு. இதை நம்ம எவ்வளோ தூரம் சொல்லிட்டோம் ஆன்லைன் கிளாஸில் இதை ஒரு பெருசாக நீங்கள் தவிர்க்க முடியும்னு சொல்லிட்டோம். ஆனால் சி கேட்குறவங்க தான் கேட்பாங்க, எல்லாருமே ரிஸ்க் எடுக்க தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிஸ்க்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ சந்தோஷம், ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம தான் நொந்துக்கணும். ஏன்னா பாஸ் ஆகிற பிள்ளைங்க பாஸ் ஆகிடும் எப்படியோ, அவங்க வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இல்லைனா யாருக்குமே தெரியாமல் அவங்க வந்து சில வேறு அகாடமியில் ரெக்கார்டர் கிளாஸ் வாங்கி எப்படியும் படிச்சுருவாங்க அவங்க, ஆனால் அவங்க வெளியிலலாம் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ அந்த திறமெல்லாம் நமக்கு இருக்குதுன்னா நம்மளும் பாஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தான் நம்ம வேறு ஏதானும் ஒரு இதை நோக்கி ஓடணும், லைக் சொல்யூஷன் நோக்கி ஓடணும். இதையே நினச்சிட்டு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கிறத தான் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணும்போது பொண்ணு வந்து என்கிட்டயே சரியாக பேச மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மன உளைச்சலில் போய் மாட்டிக்க தேவையில்லை, எல்லாராலையும் முடியும். சி என்கிட்ட சேரணும்னா உன்னையோட தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும், 600-க்கு 500 மார்க் மேலே எடுத்துக்கணும் இங்கிலீஷ் மீடியத்தில், சிபிஎஸ்சினா 500-க்கு 400 மார்க் மேலே எடுத்துருக்கணும். ஸோ இது மட்டும் நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க.
மேக்ஸ் நான் வந்து 11th 12th படிக்கலனா கூட பிரச்சனை கிடையாது. அக்கவுண்ட்ஸ் நிறையா அக்கவுண்ட்ஸ்னு இருக்கணும், எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அக்கவுண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மேக்ஸ் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ், இல்லைனா வந்து மேக்ஸுக்கு கொஞ்சம் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.